ஐ எம் கமிங் ஃப்ரம் கேரளா. எனக்கு நான் இதுவரை பண்ணியில் வச்சு எனக்கு இந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் என்னுடைய ஏக்னஸ் சார் என்னை ரொம்பவும் சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ எனக்கு இந்த படத்தில் ஒரு வாய்ப்பை தந்த என்னுடைய இயக்குனர் மணிகண்டன் சாருக்கு நன்றி. என்னுடைய பேர் அதிரவன். நான் இந்த படத்தில் வில்லனாக அறிமுகமாயிருக்கேன். இந்த படம் ஒரு காதல் சப்ஜெக்டு. பட் இது வரைக்கும் எவ்வளவோ காதல் சப்ஜெக்ட் எடுத்திருக்காங்க. இருந்தாலும் இது ரொம்ப வித்தியாசமான ஒரு கதை, ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நாங்கள்லாம் வந்து ஓய்வறியாக உழைப்பு கொடுத்துருக்கோம் இந்த படத்தில். நிச்சயமாக இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தில் 5 பாடல்கள் மொத்தமாக இருக்குது. ஒவ்வொரு பாடலுமே தனித்தனி வித்தியாசப்படுற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு பாடலும் தனித்தனி தீம் கொண்ட ஒரு பாடல்களாக இருக்குது. கண்டிப்பாக இந்த பாடல்களை வந்து என்னால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல, நான் வில்லன்றதுனால. என்னோடய பேர் அமர். என்னை பிரியாது படம் இந்த படத்தில் நானே ஒரு ஹீரோவை பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் என்னோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஊர் ஒரு நல்லதாக செய்த ஒரு கேரக்டர். எனக்கு ஒரு தங்கச்சி, அம்மா அப்பா, தங்கச்சி மேலே பாசம், அப்படியே ஃபுல்லாக ட்ராவல் ஆகும். இந்த படத்தில் 5 சாங்குமே நல்லா வந்துருக்குது. ஸோ இந்த படம் எல்லாமே கூட இந்த நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க்காக பண்ணி நல்லா பண்ணியிருக்கோம். நான் இசையமைப்பாளர் ALS வேலன் பேசுகிறேன். ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் இது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய 3rd ஃபிலிமோட ஆடியோ ரிலீஸ் இது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் நம்ம இந்த படத்தில் ஒரு 5 சாங்ஸ் வந்திருக்கு. 5 சாங்ஸுமே ஒரு டிஃப்ரெண்டான ஜேர்னர் இது. நல்ல ஒரு 6-8 சாங், குத்து சாங்கு, பேத்தாஸ் மூட் சாங், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கிளாசிக்கலான ஒரு சாங், நல்லா சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. என் பேர் ஜேசுதாஸ். நான் இந்த படத்தில் ஸ்டன் மாஸ்டராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். என்னை பிரியாத படத்தில் நான் ஸ்டன் மாஸ்டராக இருக்கேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 ஃபைட் எடுத்திருக்கோம். 5 ஃபைட்டுமே ரொம்ப அற்புதமாக நல்லா வந்திருக்கு. வணக்கம், நான் பாடலாசிரியர் பத்மாவதி பேசுகிறேன். என்னை பிரியாதேங்கிற இந்த திரைப்படத்தில் தாவணி பூவே, தாமரை தீவே, தேவதை போல நீ கிடைத்தாயே, வானவில் வீட்டில் சேர்த்திடவா, பின்மீல் வீட்டில் ஏற்றிடவான்னு ஒரு அருமையான மெலடி பாடல் எழுதியிருக்கிறேன். என்னை பிரியாது டைட்டில் கேட்கும் போதே உங்களுக்கு தெரியும் ஒரு லவ் ஸ்டோரின்னு. ஆமாம், இது ஒரு ட்ரூ லவ் ஸ்டோரி தான். இந்த படத்தில் என்ன கேரக்டர் ரோல் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டாக பண்ணியிருக்கேன். இதில் ஹீரோயினாக 2 பேர் பண்ணியிருக்காங்க, ஷாம்லி, ரம்யா. இது கிட்டத்தட்ட ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி மாதிரி தான். இந்த கான்செப்டில் இதுக்கு முன்னாடி படம் வந்திருந்தாலும் இது ரொம்ப புதுசாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு ரொமான்டிக்காக க்யூட்டாக போயிட்டே இருக்கும். செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சேதிங் தான் படத்தில். இதில் வில்லனா சுப்பிரமணி பண்ணிக்கார், கண்டிப்பாக மிரட்டியிருக்காருன்னு சொல்லலாம். அவரோட பாடி லாங்குவேஜ் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இந்த படத்தில். அதுக்கப்புறம் அம்மர் இதில் செகண்ட் ஹீரோ பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார் அவரும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு 6 டேஸ் கிட்ட ஷூட் பண்ணியிருந்தோம். இது கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் கேரளா, இந்த ஏரியா இதெல்லாம் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் கேமரா வைக்காத இடத்துல தான் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக தமிழ்நாட்டில் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நான் பார்த்ததில்லை. அவ்வளோ அழகாக இருக்கும், பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இந்த படத்தில் ப்ரொடியூசர் கண்டிப்பாக நான் தேங்க் பண்ணுறேன் அவரை என்னை இன்ட்ரோ பண்ணி விட்டதுக்கு. மனிதருக்கு கண்டிப்பாக நான் தேங்க் பண்ணுறேன். வணக்கம், என் பேர் பொன் மணிகண்டன். என்னை பிரிய திரைப்படத்தினுடைய இயக்குனர். எனக்கு இந்த படத்தின் வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் கோவிப்பி நேருஜி அவர்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் என்னென்னா நட்புக்கும் காதலுக்கும் உள்ள ஆழமான புரிதலை தெளிவாக சொல்லியிருப்போம். நட்பை தப்பாகவும் காதலை தப்பாகவும் புரிஞ்சிட்டால் அது என்ன விளைவை ஏற்படுத்துங்கிறது தான் என்னை பிரியாதே. இது வந்து என்னை பிரியாதே மூவியில் வந்து நான் ஹீரோயினாக பண்ணிட்டுருக்கேன். எனக்கு இந்த கேரக்டரில் பண்ணதில் வெரி ஹாப்பி. என்னை பிரியாது படத்தின் பாடல்கள் மற்றும் டைலர் பார்க்கும்போது நல்ல கமர்ஷியலாக இருந்தது. பாடல்கள் காதுக்கு நல்லா இனிமையாகவும் இருந்தது. அந்த 3வது சாங் நல்ல குத்து சாங் கூட நல்லா அருமையாக இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த படம் வெற்றி அடைகிறதுக்கு உண்டாங்கின எல்லா வெற்றிக்கு உண்டாங்கின எல்லா அம்சங்களும் இருக்கிற மாதிரி தோணுது. கண்டிப்பாக இந்த படம் பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். மூர்த்தி சிறிதாக இருந்தாலும் கீர்த்தி பெருது என்று சொல்லுவோம். அதே போல் இயக்குனர் பொன்மணிகண்டன் இருக்காரு. ரொம்ப சின்ன வயசுலேயே பழுத்த பல மாதிரி ஒரு மணி நேரம் தான் பேசினேன். ரொம்ப அழுத்தம் திருப்போமா கண்டி போடு. இப்போவே இப்படி இருந்தால் நான் 10 வருஷம் சென்று என்ன ஆகும், என்னப்பா ஆகும். ரொம்ப அழுத்தமான ஒரு அறிவுபூர்வமான ஒரு பேச்சாளர், திறமைசாலி. இந்த வயதிலே மிகப்பெரிய பொறுப்பை ஏற்று அந்த இவருக்கு பொறுப்பு இருக்கிறது. இந்த படத்தை சிறப்பாக எடுப்பார் என்ற நம்பிக்கை வைத்த தயாரிப்பாளர் நேருஜி அவர்களை பாராட்டாமல் இருக்க முடியாது. என்னதான் திரைப்படங்களை நாங்கள் போய் நடித்தாலும் ஆலமரம் போன்றவர்கள், நாங்கள் எல்லாம் அங்கே வந்து செல்லுகின்ற பறவை போன்றவர்கள் தான் தயாரிப்பாளர்கள். என்றால் ஒரு படத்தை சிறப்பாக ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க தான் முக்கியம். ஒரு டைரக்டருக்கு ஒரு பல்ஸ் வேணும். ஒரு 3 சாங் போட்டு காமிச்சாரு. இந்த 3 சாங்லயுமே 3 வெரைட்டி இருக்கு. ஒரு குத்துப்பாட்டு, ஒரு பேத்தா சாங்கு, ஒரு டூயட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ஒரு மெலோடி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. அந்த பாட்டு இன்னும் கொஞ்ச நாள்ல தமிழ்நாடு ஃபுல்லா ஒலிக்க போகுது.